இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பெஸ்ட்லீன் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில் மற்றும் வாராகி அம்மன் அருள்வாக்கு. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் என் அன்பு நேயர்களே, என் நெஞ்சில் நிறைந்த நல்ல உள்ளங்களே, நல்லா இருக்கீங்களா? நீங்களும் நீங்கள் வாழும் சுற்றமும் நலமாக இருக்கிறதா? எல்லாம் வல்ல எம்பெருமானின் அனுக்கிரகத்தினால் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி 2021ஆம் ஆண்டிற்குரிய பலன்களை நம்ம பார்க்க போறோம். இது தமிழ் வருடத்தில் பிளவ ஆண்டு கார்த்திகை மாதம் 23ஆம் நாள் வியாழக்கிழமைக்குரிய தின பலன்கள். இன்னைக்கு அருமையான நாள், சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய நாள். ஏற்கனவே இன்னைக்கு சுப முகூர்த்தம், அது சஷ்டி விரதம் வேற. சஷ்டியை நோக்க சரகண பவனார் சிஷ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன் பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணி ஆட மையல் நனஞ்செய்யும் மயில் வாகனார் என்று முருகப்பெருமானை இன்னைக்கு வழிபடணும். முருகனுக்கு இன்னைக்கு விரதம் இருந்து அந்த விரதத்தை முருகன் காலடியிலே சமர்ப்பித்து அவர் அனுக்கிரக வேணுமையான்னு கேட்டு பாருங்க, கேட்டன தருவான் முருகப்பெருமான். இன்னைக்கு நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திர பகவான் அழகு செய்கிறார். நீ 12 ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் என்னவெல்லாம் நன்மைகள் அருளப் போகிறார்கள் என்று நாம் காணலாமா? மேஷ ராசி என்பர்களே, வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம். நான் இந்த நாளில் நல்ல வாக்கு வரும், நல்ல கல்வி வரும், குடும்பத்தில் முன்னேற்றம் வரும், நல்ல வேலை வாய்ப்பு வரும். ஐயா எனக்கு ஒரு அரச பதவி வேண்டாம், ஆனால் அரசு பதவி கிடைச்சா மகிழ்வையான்னு சொல்றவங்களுக்கு அரசு பதவி கிடைக்கும். உடன் பிறந்த சகோதரியுடைய உடல் நலத்துல கவனம் செலுத்தணும். சில பேர் அங்க போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், சகோதரி வாழ்க்கை நல்லா இருக்கான்னு கவனிக்க மாட்டான், சொத்து சுகத்தை எனக்கு கொடுன்னு கட்டுக்கிட்டு இருப்பான். அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடன் பிறந்தவர்கள் தேயே நாம வாழ முடியாது, அதை தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உடன் பிறந்தவர்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னா எட்டுல இப்ப செவ்வாயும் கேதுவும், புரிஞ்சு கொள்ளுங்கள் நண்பர்களே. அதனால் உடன் பிறந்தவர்களுக்கு உதவி செய்யுங்க. அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வம்பு வழக்கு பிரச்சனை இன்னைக்கு இருக்கு, வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உயர் பதவி பெறுவார்கள். அதிர்ஷ்டங்கள் பெருகு. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். ரிஷபராசி என்பர்களே, இந்த நாள்ல பலருடைய ஏகோபித்த முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஒருத்தர் எடுக்கிற முடிவு இல்லை, பலருடைய ஏகோபித்த முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ராசியில ராகு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, 7ல கேது பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. பிரம்மாண்டமா திட்டம் திட்டுறீங்க. 10ல குரு இருக்கிறாரு. இந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தின் மீது விழுகிறது. தாய் நலம் பெறுவாள், கல்வி நலம் பெறும், நல்ல கல்வி அமையும், குடும்பம் முன்னேறும், வருமானம் பெருகும், நல்ல நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உங்களை நண்பர்கள்ட்ட விட்டு கொடுத்து போங்க, மனைவிட்ட தோற்று போங்க, இந்த நாள் நல்லா இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதிலே விருப்பம் காட்டுவீங்க, உயர் அதிகாரியை பகைச்சுக்கிடாதீங்க. மிருகசீரட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரம் நலமுடன் நடக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் காக்கி வண்ணம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாள்ல கவனமா பயணம் பண்ணணும். தீக்குள் விரலை வைத்தால் உடைய தீண்டும் இன்பம் தோன்றுகிறார் நந்தலாலான் பாரதி பாட்டினா. பாரதியினால முடியும், நாம தீக்குள்ள விரலை வச்சா எப்படி இருக்கும்? இன்னைக்கு போய் நெருப்போட விளையாடிட கூடாது, கவனமா இருக்கணும். பாரதி சொன்னது ஆன்மீக கருத்து. நான் சொல்றது இப்போ உங்களுக்கு வாழ்க்கை விஷயம், நெருப்புல கை வச்சிடாதீங்க. எலக்ட்ரிக் விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க, வண்டி வாகனங்கள்ல பார்த்து போங்க.
அரசு வழி காரியங்களில் அலட்சியம் காட்டாதீங்க, அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்க. தன லாபம் இன்னைக்கு உண்டு, இது நல்ல விஷயம் தானே. மிருகசீரட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வயிறு உபாதைகள் இருக்கு, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிடணியா. திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்த அன்பர்களுக்கு தனலாபம் வரும், புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புகழ் பெருகும், அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் எமித்திஸ்ட் வண்ணம். கடகராசி அன்பர்களே, சந்திர பகவான் இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அதிபதி செவ்வாய் உங்க யோக காரகன், யோகமான நாளியா இன்னைக்கு உங்களுக்கு. முற்பகல் யோகம், பிற்பகல் கம்முன்னு இருக்கும். நீங்க கம்முன இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும், அதை புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த நாளில் காலை பொழுதுல உங்களுடைய முக்கியமான காரியங்கள் எல்லாம் செய்துக்கிடுங்க. வேலை வாய்ப்பு முயற்சியா செய்யுங்க, மருத்துவ ஆலோசனையா எடுங்க, குடும்ப நன்மைக்காக முயற்சி பண்றீங்களா பண்ணுங்க, எல்லாம் சக்சஸ் ஆகும். புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு செலவினங்கள் அதிகம். பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க குடும்பத்துல பிரச்சனை பண்ணிக்கிடாம கம்முன்னு போயிடணும். ஆயிலிய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்நாள் கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் அனுசரிச்சு போகணும், வியாபாரம் நல்லா இருக்கும், அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் சந்தன வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்கு யோகாதிபதி செவ்வாய், செவ்வாயுடைய சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் நல்ல வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துடுவார். இன்னைக்கு இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உண்டு. சரிங்க, வேற எதுல கவனமா இருக்கணும், உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். இந்த நாள் பெண்களுக்கு, சுய தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப சிறப்பு உண்டு, முன்னேற்றம் உண்டு. ரொம்ப நாளா திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டே இருக்கவங்க தகையலங்க, இன்னைக்கு தகையும். மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் குடும்பத்து பெரியவர்கள் பேச்சை கேட்டுட்டு இருந்தா நல்லது நடக்கும். பூர நட்சத்திரத்து பெண்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்வதிலே ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க, வெளி உலகை புரிந்து நடப்பீர்கள், வெற்றி காண்பீர்கள். உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கவலைகள் வந்து நிவர்த்தியாகும், அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8124089199. கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் அருமையான நாளாக இருக்கு. இந்த நாள்ல அக்கம் பக்கத்தில் இருக்காம பாருங்க, வெளி உலகத்தில் யாரை வேணா நம்பலாம், க்ளோஸா இருக்காம பாருங்க, அவங்கள்ட்ட எச்சரிக்கையா இருக்கணும். உடன் பிறந்த சகோதரன் இளையவன் இருக்கிறாரு, அவர் உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சின்ன தொலைவுக்கு போவீங்க, அந்த தொலைவுல போகும்போது பார்த்து போய்கிடுங்க. சமாதான முயற்சிகள் வெற்றி பெறும், தன லாபம் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஐயப்பன் வழிபாடு செய்வது வெற்றியை அள்ளித்தரும். அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இருந்த தடங்கல்கள் நிவர்த்தியாகும். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் குடும்ப உறவுகளில் விட்டு கொடுத்து சென்றால் மகிழ்ச்சி வரும், அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் ஊதா வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, துலா ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு அலுப்பா இருக்கும், ஒரு சலிப்பா இருக்கும். நல்ல ஒரு காலையில் எழுந்தவுடனே எக்ஸசைஸ் பண்ணணும், நல்ல மூச்சு பயிற்சி பண்ணும், பிராணாயாமம் பண்ணணும், தூக்கம் வராது, சந்தோஷம் வரும், வாழ்க்கையில் உற்சாகம் வரும். துளாராசிக்காரங்களுக்கு இப்போ சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4 இடத்துல இருக்காரு, 5 இடத்துக்கு போக போகிறாரு. கல்வியில் முன்னேற்றம், 2022 ஆண்டு பிறக்கிற போதே நான் சொல்கிறேன் உங்களுக்கு, பெண் கல்வி முன்னேறும். துளாராசி பெண்களுக்கு இப்போ 4 இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல கல்வி அறிவை தருவார். 5 இடத்துக்கு சந்திர பகவான் போகும்போது உங்களுக்கு நல்ல பட்டங்கள் தருவார். உங்களுடைய கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெறுவீர்கள், வியாபாரிகள் செழிப்பீர்கள். இந்த நாளில் சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பகுதிகளிலே, உதடு பகுதிகளிலே கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை வரலாம், வாய்ப்பகுதிகளெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கட்டும். சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கருத்து சொல்கிற போது கவனமாக இருக்கணும், கருத்து கந்தசாமியாக இருக்கக்கூடாது, அமைதியாக போயிடும். விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு
ஒரு மங்கள நிகழ்ச்சி கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் ராமர் பச்சை வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, இதனால் சிரித்து சிரித்து மகிழ பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் என்ன கிடைக்கும், சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். இப்போ பார்த்தா சீரியஸாக உட்காந்து இருக்க கூடாது, சிரிச்ச முகத்தோடு இருக்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுங்கிறா. நம்ம நோயை விட்டு போகணும்னா சிரிச்சா போதும். ஏன் நோய் விட்டு போகணும்னா சிரிச்சு தான் பார்ப்போமே. ஒரு சந்தோஷ சிரிப்பை சிரித்து பார்ப்போமே. பல பேருக்கு எதிர்காலத்தை பற்றியே பயந்துக்கிட்டே வாழ்க்கையில் கவலையாக இருப்பான். நிகழ்கால நிம்மதியை இழந்து விட்டுடுறாங்க. இன்றைக்கி நல்லா இருப்பாங்க, இன்றைக்கி நல்லா இருக்கு, காசு போன இருக்கா, காசு போன இருக்குது. அப்புறம் ஏன் இப்படி இருக்கு, எதிர்காலம் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே, நான் அதுக்கு சேமித்து வைக்கணுமே. நாளைக்கு வரும் வாழ்க்கைக்காக சேமித்து வைத்து இன்றைய வாழ்க்கையை நம்ம தொலைச்சிடக்கூடாது இல்லைங்களா. அதனால இன்றைய சந்தோஷத்தை இன்றே அனுபவியுங்கள் விருச்சிக ராசி அன்பர்களே. விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு தனலாபம் உண்டு. அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்களுக்கு நகை வாங்கும் யோகம் உண்டு. கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் ஒரு இதமான நாள், வாழ்க்கையில பதமான நாள். எதுல கவனமா இருக்கணும், ஓடுற பேருந்துல போய் ஏறக்கூடாது. பஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கும்போது சில பேர் ஏறுவான். ட்ரெயின்ல பாக்குறேன், புறநகர் வண்டிகள் போகுது. அந்த வண்டிகளை ஓடும் போது வண்டி கிளம்பி கொஞ்சம் நேரம் போனா தான் ஓடி போய் ஏறுறான். அப்படி வேலையெல்லாம் இன்னைக்கு பார்த்துடக்கூடாது. ஓடக்கூடிய பஸ்ல ஏறுறது, ஓடக்கூடிய ட்ரெயின்ல ஏறுறது, இந்த வீர சாகசங்கள் இன்று வேண்டாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு தனலாபம் வரும், குடும்ப நன்மை நன்றாக இருக்கும். மூல நட்சத்திரத்து பெண்களுக்கு திருமணம் கைகூடும். புராணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் இளம் சிகப்பு வண்ணம். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய ஒரு நாள். மாலை நேரம் மகிழ்ச்சி அமைய போகுது. காலை நேரத்தில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு, கடவுளே நானும் என் குடும்பமும் நலமாக வாழ நீ அனுக்கிரகம் புரியான்னு சாமியை வேண்டி கிடணும். உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். திருபுவன நட்சத்திரத்தை சேர்ந்த மருத்துவர்கள், உங்களால் பல உயிர்கள் இன்னைக்கு காப்பாற்றப்படும். ஆபத் பாந்தவன் பேர் வாங்கிடுவீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கால்களில் பிரச்சனை வரலாம், கவனம் தேவை. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் கிளிப்பச்சை வண்ணம். கும்பராசி அன்பர்களே, இந்த நாளில் சந்திர பகவான் மத்தியானத்துக்கு மேல வந்து நம்ம ராசியில உட்கார்ந்துடுறாரு. செவ்வாய் பகவானுடைய சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் இருக்கிறாரு. வேலை பார்க்குற இடத்துல கம்முன இருந்துடணும். வேலை தேடணுமா தேடுங்க, வேலை கிடைக்குமா கிடைக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, அங்கே போய் வம்பு வழக்கில் வச்சுக்கக்கூடாது. அதுவும் அதிகார பதவியில் உள்ளவர்கள் தவறு செய்துவிடக்கூடாது. பொதுமக்கள் தொடர்புடைய துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் நேர்மை நீதி நியாயம் இதை இன்னைக்கு கடைபிடிக்கிறது நன்மையை தரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரம் நல்ல நிலையில் நடக்கும். சதய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உடற்பிணிகள் வரலாம், நோய் வரலாம், பார்த்துக்கிடுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க எதிர்பார்க்கும் காரியம் அனுகூலமாக முடியும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் ஆரஞ்சு வண்ணம். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நாள். அலுவலகத்தில் ப்ரொமோஷன் டிரான்ஸ்பர் போன்ற செய்திகள் தேடி வரக்கூடிய நாள். கொஞ்சம் திருஷ்டி அதிகமாக இருக்கும். நல்ல கருப்பு பொட்டு எடுத்து காலில் வைக்கணும், திருஷ்டி விலகும். பிறந்த குழந்தைகளுக்கு உள்ளங்காலில் கருப்பு பொட்டு வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா, திருஷ்டி விலகும். அந்த மாதிரி கருப்பு பொட்டு எடுத்து காலிலே வையுங்கள். உங்களுக்கு 7.5 சனி பிடிச்சிருந்தா அந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, மீனராசிக்காரங்களுக்கு இப்போ 7.5 சனி இல்லை. ஆனால் 7.5 சனி பிடிச்சவங்களாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம்னு சொல்கிறேன். மீனராசிக்காரங்க இன்னைக்கு சனி பகவானுடைய 3வது பார்வையை பெறுவதனால் அப்படி காலில் அப்படி கருப்பு பொட்டை வச்சிங்கன்னா காலுக்கு வரக்கூடிய தோஷம் பெருமளவு நம்மை பாதிக்காமல் தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அலுவலகத்தில் யாரையும் பகிக்க வேண்டாம். இஎன்டி தொடர்பான பிரச்சனைகள் வரலாம், உடல்நலத்தை பார்த்துக்கிடுங்க.
புரட்டாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த நாள் தன லாபம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்த மருத்துவ வல்லுநர்கள் புகழடைவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு திருமண பந்தம் கூடி வரும். அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேண்டுமா, எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறீங்க, பொருத்தம் பார்க்கணுமா, எங்களை தொடர்பு கொள்ளலாம். நியூமராலஜி அட்வைஸ் வேணுங்க, வாஸ்து ஆலோசனை வேணுங்க, தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். முறையான ஃபீஸ் கட்டி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் வெஸ்லின் ஃபார் ஆல் ஜாயின்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில் மற்றும் வாராகி அம்மன் அருள்வாக்கு.